தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹானர் 9N மொபைலை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நான் ஹைலைட்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB RAM அண்ட் 4GB RAMல கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 64GB ROM அண்ட் 32GB ROMல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5.84 inches வந்து கொடுத்துருக்காங்க. நாட்ச் டிஸ்பிளே வந்து இதில் பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 13 MP வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, ப்ளஸ் 2 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டுவல் கேமரா வருது உங்களுக்கு பேக் சைடில். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே இது ஹானரில் சொல்லலாம். ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் அப்படின்னா இதுதான். இதில் 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து கிரின் 659 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ டிஸ்பிளே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம சீக்கிரமாகவே வந்து அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தான் ஹானர் 9N. இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா LLDAL20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32GB RAM அண்ட் 32GB ROM வேரியண்ட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஹேண்ட்செட், ஒரு பேட்டரி, ஒரு பிசி கவர், ஒரு ட்ராவல் சார்ஜர், ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்டி கார், ஒரு யூசர் மேனுவல். ஸோ இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாக்ஸில் போட்டது 13,999 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. 2018 மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுடைய ஹேண்ட்செட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேண்ட்செட் பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்னது போல உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் டிசைனாக இருக்குது. ஸோ இப்போ வர ஹானூரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 9N லைட்டு, ஸோ 9N, ஸோ இது மாதிரியான மொபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வேரியண்ட் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, லுக்காகவே இருக்குது. ஸோ இதில் நம்ம முன்கூட்டியே பார்த்தது போல் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது IMEI கோடு அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின்னுமே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஹானர் ப்ராண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கேஸ் இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு டெம்பர் கிளாஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்ட்ஸ் ஏதாவது வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து ட்ராவல் அடாப்டர் சார்ஜர் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவாய் பிராண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதோடைய ஆம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 amps வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB அடாப்ட் ட்ராவல் அடாப்டர் சார்ஜர் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB டேட்டா கேபிள் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் யூசர் கைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்போவுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் இல்லை வாங்கினதுக்கப்புறமும் கண்டிப்பாக மேனுவலை வந்து பார்த்திங்கன்னா 1-2 தடவை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அந்த மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் என்னவோ நிறைய இருக்குது, பட் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ தெரியாமல் விட்டுருக்கிறதுனால நம்ம விட்டுடுறோம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவாய் வாரண்டி கார்டு, அதுக்குமே ஒரு மேனுவல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் மேனுவலில் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைலை. ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஒரு எலகண்ட் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செல்ஃபி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ மொபைலை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சிம் ஸ்லாட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டுவல் கேமரா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்டு எட்ஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ப் எட்ஜஸை விட கர்வ்டு எட்ஜஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய நாட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய டென்சிட்டி பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கூடவே வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஹானர் மொபைலுக்கும் இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த நாட்ச் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸில் வந்து டைம் அண்ட் கிளாக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம்ஸ் கொடுத்துருக்காங்க சிம் எல்லாமே. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா மொபைலும் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் மோட் எல்லாமே, ரைடிங் மோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் இன்னும் அப்படி யூனிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூசிக் ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதோடய கிளாரிட்டியுமே வந்து ரொம்ப கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் இன்பில்ட்டாகவே வந்து கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் விளையாடும் பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் நம்ம ஒரு நல்ல எப்படி சொல்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய மொபைல்ஸை விட இது கொஞ்சம் ப்ராசஸர் வைஸ்லையுமே கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்ம விளையாடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேக்ஸுமே நம்ம ஃபீல் பண்ண முடியாமல் ரொம்ப கிளியராகவே வந்து நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அன்பாக்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தம்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த கமெண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் நம்பரோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த டெக் ஃபார் வித் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸாக ஒரு மெயிலாக வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் மொபைலுடைய பெஸ்ட் டு பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்க, கண்டிப்பாக சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோ நம்ம கிரியேட் பண்ணலாம். தமிழோடு இணைவோம், டெக்னாலஜியோடு வளர்வோம். நன்றி.